பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். திமுக ஆட்சியில் பேச்சுரிமை மறுக்கப்படுகிறதா? கருத்து சுதந்திரம் குரல் வலைகளை பிடித்து நசுக்கப்படுகிறதா? ஜனநாயகத்தின் நான்காவது தூண் உடைக்கப்படுகிறதா? இன்னும் என்னவெல்லாம் அவலம் இந்த திமுக ஆட்சி நடக்க போகிறது? ஏன் இந்த விஷயம் இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில அந்த அளவுக்கு தாங்க நடந்துகிட்டு இருக்கு. த நியூஸ் மினிட்டோடைய பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள், இந்த மழைக்காலத்துல சென்னையில பெருவெள்ளம் வந்தப்போ சின்ன சின்ன மனிதர்கள் செய்த உதவி ரொம்ப மகத்தானதாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள். திமுகவுடைய கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போய் அங்கே உள்ள மக்களை சந்திச்சு அங்கேயே டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணார் அவர். இதனால சோஷியல் மீடியாவில் பல பேர் அவரை பாராட்டிட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னா, திமுகவிற்கு மிகவும் உறுதுணையாக, திமுக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய கிரிட்டிக்காக இல்லாமல் அவங்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக தான் திரு ஷபீர் அகமது இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்தார். ஆனால் இந்த மழை அப்படிங்கிற ஒன்று மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறதுனால அவர் களத்தில் இறங்கி எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிறதோ அதை அப்படி லைவ் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ரெண்டு இடத்துக்கு அவர் போனார். பெரம்பூர் இருக்கு இல்லையா, பெரம்பூருக்கு வந்து நேரடியாக போய் இடுப்பளவு தண்ணி நிற்குது, அங்கே போய் நேரடியாக மக்களை சந்திச்சாரு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான இடம், எண்ணூர் பக்கத்தில் உள்ள அத்திப்பட்டு புதுநகர், இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நேரடியாக போய் அவங்களுடைய குறைகளை கேட்டாரு. அதில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, 2015 இதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்தப்போ கடன் உடனே வாங்கி இப்போ எல்லோரும் மாடி வீடு கட்டிட்டாங்க, இன்னும் அங்கே மாடி வீடு கட்ட முடியாத வாங்க முடியாதவங்களால வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆடுகளை, அவங்க தங்களுடைய பொருட்களை, அவங்களுடைய கால்நடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே தங்கியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு கூட ரயில்வே ட்ராக்ஸில் தான் வந்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு அவல நிலை அவங்க வந்து சொல்கிறாங்க. ட்ரெயினில் வந்து சிப்ஸ் தான் விற்கிற அப்படின்னா, அந்த அளவுக்கு மிக மோசமான தருவாயில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது, அவங்களுடைய குறைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றது, உலகத்துக்கு காமிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மகத்தான விஷயம். இதை பண்ணிட்டு இருந்தார். இதனால தான் இன்னைக்கு திமுகவினரால் அவர் வசைபாடப்படுகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்துக்கு எக்ஸ் ஸ்பேசஸ்ல, ட்விட்டர் ஸ்பேசஸ்ல திமுகவினர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு முக்கியமான நபர், திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள், இவ்வளவு வேர்ல்டு ஃபேமஸ் நமக்கு தெரியும், அவருடைய மகன் சாய் லட்சுமிகாந்த் அவர்கள், அவர் வந்து எக்ஸாண்டர்ல பேசும்போது ஷபீர் அகமது திடீர் புரட்சியாளர்கள்லாம் உருவாகி புரட்சி தளபதி, இவர் பெரிய புரட்சி தளபதி, பரதேசி நாய அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அவரை ஒழிச்சு கட்டிடணும், இது போன்ற பத்திரிகையாளர்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு பேசிருக்காரு. அதுவும் பப்ளிக்கா ட்விட்டர் ஹேண்டில் எல்லாரும் கேட்கும் போது. அப்போ திமுக, அது மட்டும் இல்லாம டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையாளர் ஓம் ஜஸ்வினை ஒழிச்சு கட்டின மாதிரி, உன்னை ஒழிச்சு கட்டணும், புரட்சியாடா பண்றீங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு விடக்கூடாதுங்க, அந்த ஓம் ஜஸ்வினை ஓச்சு விட்டா மாதிரி உனக்கு ஓச்சு விடணும். ரொம்ப பெரிய புரட்சி தளபதி இவரு, பாரதேசி நாய், உன்னை எல்லாம் நிம்மதியா விடவே கூடாது. வாழ போரம்போக்குப்பையில இத்தனை நாட்களா திமுகவுக்கு முட்டு கொடுக்கதே ஒரு முழு நேர தொழிலாளர் கொண்ட ஷபீர் அகமதியே நீங்க ஓபன்ல இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொன்னா, திமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடிய பல ஊடகவியலாளர் இருக்கீங்க, இருக்காங்க சமூகத்துல இருக்காங்க, சோ அவங்களெல்லாம் எப்படி பேசுவீங்க, அவங்களை ஒடுக்குறதுக்கு என்னலாம் பண்ணுவாங்க? இல்ல, அதான் சொல்றாரு ஷபீர் அகமது குறித்து பேசும்போது கூட, உன்னையெல்லாம் நிம்மதியா வாழ விடக்கூடாது, புறம்போக்கு நாயே அப்படிங்கிறாரு. இதே நிலைதான் எல்லாருக்குமே வரும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய கைது பட்டியலை நம்ம படிக்கலாம், யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெறும் ட்விட்டர் போஸ்டுக்காக, ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்காக, அதுக்குன்னு தனியாகவே நம்ம பேசுமா பேச சேனலில் ஒரு வீடியோவை போட்டிருக்கோம், அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன வேடிக்கைனா, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஃபாசிஸ்ட் பாஜக அரசே, ஃபாசிஸ்ட் அதிமுக அரசே அப்படிலாம் பேசிட்டு இருந்த திமுக, இப்போ ஆட்சி வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய என்ன கேட்குறாங்க, இவனுங்களை எதை கொண்டு அடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திமுக அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள், சாய் லட்சுமிகாந்த் அவர்களுடைய அப்பா என்ன சொன்னார், பம்பாயில் நடத்துகிற வந்து ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார். ஒட்டுமொத்த ஊடகத்துறையே இப்பேற்பட்ட ஒரு களங்கம் விளைவிக்கூடிய ஒரு சொல்ல யூஸ் பண்ணி அவர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதுவும் பப்ளிக் அட்ரஸ் பண்றாரு. அதற்கு பிறகு ஊடகங்கள் ஒரு தடவையாவது திமுக ஆட்கள் எவ்வளவு பேர்கிட்ட போய் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா இல்ல. அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள குறித்தும் இவர் ஒரு கருத்து பதிவு பண்றாரு. ஒரு செகண்டுக்கு 29,000 கனஅடிய செம்பரம்பாக்கத்துல இருந்து திறந்து விட்டா அந்த பொம்பளை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முன்னாள் முதல்வரை ஜெயலலிதா அவர்கள் அவங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம, ஒரு இறந்தவங்கன்னு கூட பார்க்காம அந்த பொம்பளை அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே அந்த ட்விட்டர் ஹேண்டில், அதாவது ட்விட்டர் ஸ்பேசஸ்ல, எக்ஸ் ஸ்பேசஸ்ல பேசப்பட்ட கருத்துக்கள். பொதுவெளியிலே இப்படி பேசுவாங்களா திமுக காரங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ விஷால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம், நீ வந்து ஆந்திரால இருந்து பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசின்னு எழுதுறாங்க, நீ உன்னை வளர்த்து விட்டதுக்கு எங்களையே நீ சீருன்றியா, யாருன்னு காட்டுவோம், ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்லாம் எழுதக்கூடிய இதே அரசாங்கம்
என்ன சொல்றது இல்ல, அவங்க எல்லாம் தீம் யாருமே இப்ப எதிர்கருத்து சொல்றவங்க எல்லாம் திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணிரணும், இதுல ஒரு அரசியல் பண்ணிரணும், அரசியல் கட்சிகளுக்கு இருக்கலாம், ஏன் இந்த பத்திரிகையாளர்களுக்கு நடிகர்களுக்கு எல்லாம் இருக்க போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ஏன் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு தான் அவங்க வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு. குறிப்பா ஷபீர் அகமது வந்து ரெகுலரா ட்வீட் பண்ணிட்டே இருந்தாரு, நார்த் சென்னையை வந்து வட சென்னை இருக்கு இல்லையா, வட சென்னையை வந்து வட சென்னையா திமுக காரங்க போய் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த வட சென்னையில பெரம்பூர் சைட்ல ஒரு மக்கள் கிட்ட உரையாடும் போது அவர் சொல்றாரு, ஒரு திமுக உடைய கவுன்சிலர் கூட வரல, யாருமே வரல, திமுக எம்எல்ஏ வரல, திமுக எம்பி வரல, யாருமே எங்களை வந்து பார்க்கல, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு இதுதான் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பண்ண முடியுமா, நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தருணத்துல தான், அதாவது மழை வெள்ளம் எப்போ சென்னையில பெருக்கி எடுத்து ஓட ஆரம்பிச்சதோ அதற்கு பிறகுதான் நிறைய திமுகவிற்கு சொம்பூத்துக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர், நீங்க ஊடகவியலாளர்கள் நடுநிலை பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டவங்கலாம் எல்லா மீடியாலையும் உட்காந்துக்கிட்டு திமுகவை கீழே கீழே கிடைக்கிறாங்க. இதுதான் ஒரு சாதா அந்த விளிம்பு நிலை மக்களுடைய அவதியை பார்த்த பிறகு யாராலையுமே அந்த பொறுத்துக்க முடியல, பொங்கி எழுதா அப்படின்னு. ஏன்னா சென்னைங்கிறதே திமுக உடைய கோட்டை தான், நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல சொன்ன மாதிரி திமுக கோட்டையா இருக்கு. குளத்தூர் வந்து வட சென்னையில ஒரு பகுதியா தான் வருது. அந்த நீங்க மாவட்டம் வாரியா எடுத்துட்டா கூட திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த மாவட்டம் ரீதியா எலெக்ஷன் கமிஷன்ல தொகுதிகள் வாரியா இருக்கும் இல்லையா, இதுல அதிமுக ஜெயிச்ச முதல் தொகுதி 35வது தொகுதி மதுராந்தகம் தான் ஜெயிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்து 1 34 வரைக்கும் எல்லா இடத்துலயும் திமுக தான் ஜெயிச்சாங்க. ஒரு ஒயிட் வாஷ் அடிச்சாங்க, கிளீன் ஸ்வீப். அப்ப திமுக தானே என்னதான் உணவுப் பொருட்களை வீணாக்க கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவருடைய தன்மானத்தை சீன்னா எந்த ஒரு சாதாரண பொதுமக்களும் தன்மானத்தை விட்டு கொடுத்து அந்த சோறு அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை அப்படிங்கறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இல்ல இன்னொரு விஷயம், அந்த எக்ஸ்பிரசஸ்ல பேசும்போது மேயர் எவ்வளவு சூப்பரா பதில் சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அவரு சூப்பர், அவங்க வந்து சூப்பரா பதில் சொல்ல, அவங்களுக்கு வந்து பெரம்பூர்ல ஒருத்தவங்க சூப்பரா பதில் சொன்னாங்கல்ல, எங்களுக்கு பால் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நாளைக்கு வந்துடணும்னே அந்த பெண்மணி சொல்றாங்க, நீ எங்களுக்கு வந்து பால் ஊத்த வேணாமா, நாளைக்கு வந்து பால் கொண்டு வந்து எங்களுக்கு பால் ஊத்த வேணாம், இன்னைக்கு எங்களுக்கு பசிக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பெரம்பூருங்கிறது மேயர் அவர்களுடைய, அது கூட பரவாயில்ல, அது சொல்றாங்கல்ல அந்த வீடியோவை நிறைய திமுக உடன்பிறப்பு எடுத்து போட்டு எவ்வளவு காம பதில் சொல்றாங்க நம்ம மேயர், சூப்பர்ல, இது போன்ற மேயர் கிடைக்கிறதுக்கு சென்னை கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சுப்பிரமணியம் அவர்களுடைய
டோட்டலா ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட்டையே கிழிச்சு நார்னாலும் தொங்க விட்டாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பெரிய வெள்ளம் வரப்போகுது தெரிஞ்சோம், என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு அவருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. இடதுசாரி ஊடகவியலாளராக அறியப்பட்ட ஜேர்னலிஸ்ட் மணி அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் கவர்மெண்டோடைய கம்ப்ளீட் ஃபெயிலியர், திமுக தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அரண் தூண்னா சொல்லிட்டு இருந்தவர். அப்படியே திமுக இல்ல, அட்லீஸ்ட் திமுக என்ன பண்ணலாம்னா, மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து உதவுறோம் உதவல அது வேற விஷயம். சொல்றாங்க பாத்தீங்களா, மழையே பெய்யல, வரலாறு காணாத மழை, 47 வருஷம் இல்லாத மழை அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்றாரு. மா சுப்பிரமணியன் அவர்கள் ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் ஏற்கனவே பதில் சொன்னதா, 20 சென்டிமீட்டர் சென்னையில பெஞ்சா கூட ஒரு சொட்டு மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார். ஒரு சொட்டு கூட தேங்கல அப்படிங்க மகிழ்ச்சி வெள்ளத்துல, உண்மையிலே வெள்ளத்துல தான் மிதந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இல்ல. வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எங்களுக்கு உதவி கிடைக்கல, நாங்க வந்து திண்டாடுறோம் அப்படிங்கறத அது கூட கொதிப்பா பேசல இவங்க. இவங்க அதிமுக ஆட்சியில பாத்தீங்களா, அவங்க வந்து குற்றம் செஞ்சா ஒப்புக்குவாங்க, சரிங்க இது எங்களால தவறு நடந்து போச்சு நாங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இவங்க தவறெல்லாம் நடக்கல, தவறு சொன்னா நீ வந்து யாரு, சங்கி, நீ வந்து அடிமை, நீ வந்து நாம் தமிழர் கட்சியுடைய பி டீம், இப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் முடியுமோ அப்படின்னு தெரியல. இன்னும் பல ஏரியாக்களுக்கு, நார் சென்னை, திருவர்ச்சியூர், அந்த எண்ணூர், இந்த ஏரியாக்களுக்கெல்லாம் இன்னுமே மின்சாரம் அங்கே வரல, மின்சாரம் தட்டுப்பாடு இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அது மட்டும் அமைச்சர் கே நேர் அவர்கள் இருக்கார் இல்லையா, 2300 கோடி நினைக்கிறேன், 2300 கோடி தான் செலவாயிருக்கு, 4000 கோடி செலவாகலை அப்படின்னு சொன்ன அதே அவர் தான் சிறிது நாட்களுக்கு முன்னாடி, சிறிது மாதங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 95% இந்த மழைநீர் வடிகால் பணிகள் ஓஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ 95% மழை வராதுன்னு நினைச்சாங்க, கடைசியில் இப்படி மழை வந்து கெடுத்துட்ருச்சு இல்லையா. 95% இசிக்கொள்டு 2300 கோடி தானா, 4000 கோடி. அப்ப மீதி, அப்ப 95%னா அப்ப மொத்தம் 100% நமக்கு மேக்ஸ் சரியில்லையா, இல்ல அவங்க தப்பா சொல்லியிருக்காங்க, அவங்க தப்பா சொல்லியிருக்காங்க வாய்ப்பு இல்லை, நமக்கு தான் மேக்ஸ் சரியில்லை. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, என்னன்னா 99% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்து விட்டால் 100% ஆகிவிடும், ஆக மொத்தம் இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி சொல்லியிருந்தார் இல்லையா. நமக்கு கணக்கு தெரியல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கலாம். சோ இனிமேலும் திமுக கருத்து சுதந்திரம் பத்தி பேசணும், பேசணும், இனிமேலும் சொல்லுவாங்க பாசிச பாஜக ஒன்றிய அரசே, யாரு பாசிஸ்ட்கள் அப்படிங்கறத மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். இனிமேலாச்சும் திமுக திருந்துவாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல, மக்கள் திருந்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட விடைபெறோம். வணக்கம், வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.